நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 தொடக்கம் 32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். இந்த தலைமுறையினரை இயேசு தீய தலைமுறையினர் என்கின்றார். ஏனென்றால் இவர்கள் இன்னும் இயேசுவை நம்பாதவர்கள். இயேசுவின் போதனைகளை கேட்ட பின்பும் அவர் ஆற்றிய புதுமைகளை கண்ணார பார்த்த பின்பும் இயேசுவே கடவுளின் மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மிகவும் கடினமான மனம் படைத்தவர்கள் இவர்கள். இயேசுவின் போதனையை கேட்டு நம்பாதவர்கள் அவருடைய புதுமைகளை பார்த்து நம்ப போவதில்லை. ஆயினும் போதிய புதுமைகளை அவர் செய்து காட்டியுள்ளார். அவை போதாதென்று இன்னும் அடையாளம் காட்டும்படி கேட்பது கேலிக்குரியதாகும். அவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பவா போகின்றார்கள்? நிச்சயமாக இல்லை. யோனா எவ்வாறு நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்தார்? இயேசு எவ்வாறு இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருக்கின்றார்? காற்றின் சீற்றத்தையும் கடலின் கொந்தளிப்பையும் தணித்து மாலுமிகளின் உயிரை காக்க யோனா படகில் இருந்து கடலில் தூக்கி எறியப்பட தம்மை அனுமதித்ததை போன்று பாவ புயலில் சிக்கி தவிக்கும் மானிடரை மீட்கும் பொருட்டு இயேசுவும் தம்மை சாவுக்குள் தூக்கி எறியப்பட கையளித்தார். கடலில் எறியப்பட்ட யோனா ஒரு திமிங்கலத்தின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்ததை போன்று இயேசுவும் பூமியின் வயிற்றுக்குள் 3 நாட்கள் இருந்தார். 3ஆம் நாள் யோனா கரையில் திமிங்கலத்தினால் கொண்டு வந்து விடப்பட்டார். அவ்வாறு இயேசுவும் 3ஆம் நாள் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தார். ஒவ்வொரு தீய தலைமுறையினருக்கும் இயேசு கொடுத்து வரும் அடையாளம் அவருடைய மரணமும் உயிர்ப்புமாகும். இயேசு எம்மேல் கொண்ட பேர் அன்பினால் எம்மை மீட்க தாமாகவே முன்வந்து சாவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய உயிர்ப்பு தெய்வீக சக்தி கொண்டது. இதைவிட வேறு மிகப்பெரிய அடையாளம் எதுவும் இல்லை, எதுவும் இருக்க போவதும் இல்லை. யோனாவின் அடையாளத்திலும் விட இயேசு மேலும் வேறுபட்டு நிற்கின்றார். யோனா ஆக ஓர் அடையாளமாக இருந்தார். மனமாற்றத்தின் தூதுவராகவே இருந்தார். அவருடைய போதனையை கேட்ட புறவினத்து நினிவே மக்கள் எல்லாரும் மனம் மாறினார்கள். ஆனால் இயேசு தூதுவராக மட்டுமல்ல, அவரே ஆண்டவராகவும் கடவுளாகவும் நின்று போதித்து மனம் மாற எம்மை அழைத்தார், அழைக்கின்றார், அழைத்து கொண்டே இருக்கின்றார். புனித யோன் கிறிஸ்டோஸ்டம் கூறுவார், யோனா ஓர் இறைவாக்கினர், ஆனால் இயேசு ஆண்டவர். யோனா திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்து வெளியே வந்தவர், ஆனால் இயேசு சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். யோனா அழிவை பற்றி சொன்னார், இயேசு இறையரசின் மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார். யோனா அறிவித்த மனமாற்றத்தின் செய்தியிலும் பார்க்க
இன்றைய தலைமுறையினராகிய நாங்கள் கேட்கும் இயேசுவின் மனமாற்ற செய்தி வல்லமை மிகுந்தது, புதுமைகளால் நிறைந்தது. யோனாவின் செய்தியை கேட்டு விதிவிலக்கில்லாமல் அரசன் தொடக்கம் ஆண்டி வரை எல்லாரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறினார்கள். கடந்த புதன்கிழமை நாங்களும் மனமாற்றத்தின் அடையாளமாக சாம்பலை எங்கள் நெற்றிகளில் பூசிக்கொண்டோம். ஆனால் மனமாற்றம் மட்டும் இன்னும் நடைபெறவில்லை. செபம், ஆண்டவரே, எனது தாழ்வுற்று நொறுங்கின உள்ளத்தால் உம்மை மகிழ்விக்க அருள் தாரும். ஆமென்.